அன்பு நண்பர்களே, முருங்கை விதை எண்ணெய் அப்படின்னா என்ன? இந்த முருங்கை விதை எண்ணெயை எப்படி தயாரிப்பது? இது நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன லாபம் நல்லது அப்படிங்கிறத கரூரை சேர்ந்த விவசாயி சரோஜினி அம்மா அவர்கள் 5 நிமிடத்தில் இப்பொழுது உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பார்கள். பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி காய்ந்த காய்களை, மரத்திலேயே நன்றா காய்ந்த காய்களை நம்ம தேர்வு செய்யறோம். மரத்துல போய் பறிக்கிறோம். முருங்கை எண்ணெயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது. இதை தினசரி சாப்பிடும் போது நம்ம உணவில் இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாத்தையுமே இது வெளியேற்றிடும். இது வந்து உள்ளுக்குள்ளேயும் சாப்பிடலாம், உடம்புல மேல் பூச்சாவும் பூசி வரலாம். மேல் பூச்சா பூசும் போது தோல் நோய்கள் எல்லாமே குணமாகும். பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து முடிக்கும் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற முக்கியமான உறுப்புகளான இதயம், கல்லீரல், நுரையீரல், மூளை, சிறுநீரகம், இப்படி எல்லா பாகங்கள்லையும் இருக்கிற நச்சு கழிவுகளை எல்லாம் இந்த எண்ணெய் வெளியேற்றி உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகளை சீராக இயங்க செய்யுது. விதைகளை வந்து நம்ம நல்லா வெயில காய வச்சிருக்கிறோம். இது மரப்பலக வச்சு தேய்ச்சோம்னா மேல் தோல் வந்துடும். உள்ள இருக்கிற வெள்ளப்பருப்பை நம்ம சேகரிக்கிறோம். தேய்ச்சதுக்கு அப்புறம் முரத்துல போட்டு பொடைச்சு குப்பை எடுத்துட்டு பருப்பு எடுத்துக்கலாம். இப்ப தேய்ச்ச முருங்கை விதை இது. இதை வந்து நம்ம முரத்துல போட்டு பொடைச்சு தோலை தனியா பிரிச்சு பருப்பு எடுத்துக்கிறோம். நல்ல தரமான விதைகள்னா 1 கிலோ விதைக்கு 3500ல இருந்து 4500 விதை வரைக்கும் நிற்குங்க. அது வந்து விதையோட தரத்தை பொறுத்தது. ஒரு காயில 10 விதை இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்படின்னா 3500 விதை அப்படின்னா 350 காயின்னு அர்த்தம். இப்போ 1 கிலோ விதை வேணும்னா நமக்கு கிட்டத்தட்ட 350 காய்ந்த காய்கள் வேணும். வணக்கம். என் பேர் சரோஜா. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் பள்ளவட்டி அருகே உள்ள லிங்கமநாயக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மாழ்வாரையா கிட்ட இயற்கை விவசாய பயிற்சி எடுத்துக்கிட்டேன். கடவுரில் வானகம் அப்படிங்கிற உயிர்ச்சூழல் நடுவம் இருக்கு, அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு வந்து இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் பகுதியில் முருங்கை விளைச்சல் அதிகம். அதனால நாங்கள் முருங்கையை மதிப்பு கூட்டி வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து முருங்கை எண்ணெய் பண்ணியிருக்கிறோம். இப்போ முருங்கை மரத்திலேயே வந்து காய்களை காய வச்சு காய்ந்த காய்களை வந்து பறித்து கொண்டு வந்து அதிலேருந்து உரித்து விதைகளை எடுத்துக்கிட்டு அப்புறம் விதைகளை வந்து காய போடுறோம். காய போட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மரப்பலைகளை வச்சு தேய்ச்சி அந்த உள்ளே இருக்கிற பருப்புகளை வந்து சேகரிக்கிறோம். சேகரித்து சுத்தம் பண்ணி எண்ணெய் ஆட்ட கொடுக்குறோங்க. எண்ணெய் வந்து முருங்கைனாலே எல்லாருக்குமே தெரியும். முருங்கை எண்ணெய் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. நம்ம ஊரில் வந்து முருங்கை எண்ணெய் பயன்பாட்டில் இல்லை இப்போ. ஆனால் உள்ளூர் பயன்பாட்டுக்கு நம்ம மக்களுக்கு கொண்டு வரணும், அதை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா,
மற்றும் அம்மி தற்சார்பு சந்தைக்கு நன்றி.